தருமபுரி பக்கத்துல இருக்க அதகப்பாடி அப்படின்ற பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பசுமை குடில் அமைத்து அதுல தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற நாற்றுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யறாங்க. இதன் மூலமா தங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதா விவசாயிகள் சொல்றாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டத்தில் தொடர் வறட்சி காரணமாக சில மாதங்களாக விவசாயிகள் தக்காளி சாகுபடியை கைவிட்டனர். இதனால் தக்காளி விலை படிப்படியாக உயர தொடங்கியது. தற்போது ஒரு கிலோ தக்காளி 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. ஆர்வமின்றி முடங்கி கிடந்த தருமபுரி மாவட்ட தக்காளி விவசாயிகள் இந்த விலையேற்றத்தின் எதிரொலியாக மீண்டும் தக்காளி நடவில் ஈடுபட தொடங்கினர். கையிருப்பில் உள்ள நீர்வளத்தை கொண்டு விவசாயிகள் பலரும் மீண்டும் தக்காளி நடவில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருப்பதால் தக்காளி நாற்றுகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாற்று வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் நர்சரி வளர்ப்பாளர்களும் விவசாயிகளின் ஆர்வமின்மை காரணமாக நாற்று வளர்ப்பை தற்காலிகமாக குறைத்திருந்தனர். இந்நிலையில் திடீரென விவசாயிகள் தக்காளி நடவில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளதால் நர்சரி உரிமையாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப ட்ரை பற்றாவரி இருக்கிறதுனால தண்ணி இருக்கிற இடத்துக்கு பார்சல் அனுப்பிவிடுது. இது நாற்று அட்டை பாக்ஸில் அனுப்பிவிட்டு நாளைக்கு நடவு பண்ணுவாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 22 நாள்லேருந்து 30 நாள் வரையிலும் நடவு பண்ணலாம். 25 நாள்லேருந்து தக்காளி நாற்று. தக்காளி நாற்றுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் 13 நாட்கள் முதல் 17 நாட்கள் வரையிலான குறைந்த வளர்ச்சி கொண்ட நாற்றுகளை கூட விவசாயிகள் கட்டாயப்படுத்தி கேட்டு வாங்கி செல்கின்றனர். 90 நாள் நல்ல மகசூல் வந்துடுது. காய் வந்து நல்ல சைஸ் வருது. காப்பு வந்து எதுவும் உதறதில்ல. பூ நல்லா ஆச்சுன்னா அது எல்லாமே காய் ஆயிடுது. காய் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே தண்ணி இல்லைன்னா கூட நல்லா வருது. கடலூரில் அங்கே வந்து வாங்கிட்டு போகிறோன்னா அதனால் இங்கே தான் வந்து வாங்கும். வேற எந்த ஊரில் நிறைய கூட இருக்குது. நிறைய இருந்தால் கூட அந்த மாதிரி தரமாக வந்து தர்றதில்ல. தக்காளி இப்போ 2 மாசமாக நான் சரியாக விலை இல்லாதனால சரியாக படிக்க மழையும் இல்லை. மழை இல்லாதனால சரியாக நாற்று போகலை. இப்போ கொஞ்சம் நஞ்சம் இப்போ போயிட்டுருக்குது. அதே வந்து இப்போ கொண்டு போகிறவங்களும் சொட்டு நீர் பாசனம் அது மாதிரி இருக்கிறவங்க தான் கொண்டு போய் நட்டுருக்காங்க. சேலம், ஈரோடு, கடலூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இங்கு வந்து நாற்றுகளை வாங்கி செல்கின்றனர். இதனால் நாற்று பண்ணையாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். குறைந்த நீரை கொண்டு விவசாயம் செய்யும் நினைக்கும் விவசாயிகளுக்கு இந்த நாற்றங்கள் பண்ணை பெரும் உதவியாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு, தருமபுரியிலிருந்து சுகுமார்.